கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல செய்தி வாசிப்பாளரான நிர்மலா பிரியசாமி அவர்களுக்கு வந்துட்டு நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியானது. அது தீயா பரவி அது அவங்களுக்கும் தெரிய வந்து கடும் கோபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. உண்மையான நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். தமிழகத்துல இப்ப நோய் தொற்றோடைய இரண்டாவது நிலை அதிவேகமா பரவி வந்துட்டு இருக்கிற நிலைமையில முக்கிய அரசியல் பிரமுகர்கள், திரைப்பட பிரபலங்கள் பலரும் வந்துட்டு இந்த நோய் தொற்றுக்கு பாதிப்பாகி தீவிரமான சிகிச்சை எடுத்தாலும் அந்த சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இயக்குனர் கே வி ஆனந்த், இயக்குனர் அருண்ராஜா காமராஜா அவர்களுடைய மனைவி, அதுக்கப்புறம் நடிகர் நிதிஷ், காமெடி நடிகரான பாண்டு, இப்படி ஏகப்பட்ட பேர் உயிரிழந்தது எல்லாருக்குமே ஒரு பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் தந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில 90ஸ்ல ரொம்பவே பிரபலமான செய்தி வாசிப்பாளரான நிர்மலா பெரியசாமி அவர்களுக்கு நோய் தொற்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க தீவிரமா சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம இப்ப உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி தீயா பரவி வந்துட்டு இருந்துச்சு. இது முழுக்க முழுக்க வதந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வாசிப்பாளர்கள் சங்க தலைவர் பிரபுதாசன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்குமே தெரிய வந்திருக்கு அப்படின்னும், கண்டிப்பா இந்த மாதிரியான வதந்தியை யார் பரப்புறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதுல பிரபுதாசன் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அவர் என்ன போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மூத்த செய்தி வாசிப்பாளர்களில் ஒருவரான திருமதி நிர்மலா பிரியசாமி அவர்கள் நோய் தொற்றினால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வதந்தி தான். இந்த வதந்திய பத்தி நிர்மலா பிரியசாமி அவர்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். வதந்தி பரப்புனவங்க மேல காவல்துறை ஆணையர்கிட்ட புகார் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க எப்பயுமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்துடைய தலைவரான பிரபுதாசன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், நிர்மலா பிரியசாமி அவர்கள் வந்துட்டு செய்தி வாசிப்பாளரா மட்டும் இல்லாம ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னு. இதுல இந்த மாதிரியான வதந்திகள் பரவவே அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து அது வதந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவந்த உண்மை எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதே போல இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய நடிகைகளில் ஒருத்தர் தான் ஜனனி. இவங்க நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கக்கூடிய பிக்பாஸ் நிகழ்ச்சியிலுமே 3வது சீசனில் போட்டியாளராக கலந்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலயமா அவங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ஆரம்பத்துல இருந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போதே அவங்களுடைய பெயரை ஜனனி ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தாங்க. இது அவங்களுடைய அடையாளமே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க மாத்தியிருக்காங்க. இந்த மாற்றத்தால அவங்களுக்கு நிறைய பேர் பாராட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்ப ரீசெண்டா ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் மூலயமா அது குறிப்பிட்ட சமூகத்தினரை அடையாளப்படுத்தி பேசுறது அப்படின்றது அதிகமா வந்துட்டு இருக்குது. இதுல தன்னுடைய பேரை மாற்றதுனால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அவர்கள் நினைச்சு தன்னுடைய பேரை ஜனனின் மட்டும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பகுதியில ஜனனி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. இது கூடவே அவங்க இருக்கிற ஒரு போட்டோவையும் ஷேர் பண்ணி அதுல மாற்றம் ஒன்றே மாறாதது என்றும் ஒற்றுமையுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனின் போட்டிருக்காங்க. இந்த பதிவுக்கு எல்லாருமே வந்து அவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். காமனான ஒரு பேரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு அதை மாத்தினது உண்மையிலே வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ நீங்க பிரபல செய்தி வாசிப்பாளரான நிர்மலா பெரியசாமி அவர்களை பத்தி வந்திருந்த வதந்தியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.